अत्रेरपत्यम अभिकांक्षिताहुतुष्टो दत्तो मयाहमिति यद् भगवान् सदत्तः அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிசார குரு பயிற்சி மூலமாக பலாபலன்கள் நாம் பார்த்து வருகிறோம். தனுசு ராசி அன்பர்களுக்கு எத்தகைய நன்மைகளை காத்திருக்கிறது? காலபுருஷ தத்துவப்படி தனுசு ராசியிலே குரு பகவான் அமர்ந்து கொண்டிருக்கிறார். சென்ற குரு பயிற்சியில் அவர் மூலத்ரிகோண வீடாகிய தனுசு ராசிக்கு வந்து கேது பகவானோடு இணைந்து குரு பகவான் சனி பகவானோடு இணைந்திருந்தார். அதிசாரமாக அதாவது 30/3/2020 29/6/2020 வரை இருக்கின்ற காலகட்டத்துக்கு அவர் வந்து அதிசாரமாக முந்திய ராசியாகிய மகர ராசிக்கு செல்கிறார். அந்த ராசியில் அவங்க 90 நாளுக்கு இருந்தபடியே மகத்தான யோகங்கள் அள்ளித்தரக்கூடிய நிலை என்பதை ஏற்படுகிறது. இந்த அதிசார குரு பயிற்சி மூலமாக எந்தெந்த ராசிக்கு என்னென்ன நடக்கிறது? ஏன்னா பொதுவாக வந்து ஆண்டு கிரகங்களாகிய குரு பகவான் சனி பகவான் இந்த ராகுகேது பயிற்சிகள் நடக்கும்போது ஒவ்வொரு ராசினருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு எண்ணற்ற நன்மைகள். ஏன்னா நமக்கு இருக்கின்றது 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள். ஒவ்வொரு ராசினரும் எதிர்பார்க்கறதுண்டு பல நன்மைகள். என எந்த நிமிஷம் என்பதே காரணம் என்றால் கிரகங்கள் என்பதே காலம் என்பதே கிரகங்கள் கையில் இருக்கிறது. அந்த கிரகங்களுடைய அதிர்வுகளை கொண்டுதான் இந்த பூவுலகத்தில் நல்லது கெட்டது என்பதை நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி மூலமாக எத்தகைய நன்மைகளை காத்திருக்கிறது? ஏற்கனவே அதாவது குரு பகவான் வந்து அவருடைய ஆசீர்வாதம் ஜென்ம குருவாக இருந்தார். மூலத்திரிக்கோண வீடு வலிமையான நிலையில் தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய நிலையில் இருந்தார். அதனால தான் நல்ல எதிர்பாராத நல்ல ஒரு தீர்ப்புகள் எல்லாம் வந்து தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய தீர்ப்புகளை வந்து வெளியிட்டு இருக்கிறார். அவர் அந்த இடத்துலிருந்து வெளிப்படையான ஒரு தர்ம நெறி அவர் வந்து காட்டியிருக்கிறார். ஸோ அப்போது நீச்சபங்கம் ஏன்னா உச்ச கிரகத்தோடு இணைந்து அவர் நீச்சபங்க ராஜயோகத்தை பெறுகிறார். அந்த இடத்துல அங்கிருந்தபடியே 8ஆம் பார்வைன்னு பார்க்குறார். 8ஆம் பார்வைன்னு பார்க்கும்போது குரு செவ்வாயோடு பார்க்கும்போது பூமி சம்பந்தமான யோகம். பூமி சம்பந்தமான யோகம் என்றால் பூர்வீக சம்பந்தமாக ஏதாவது பூமிகளை வராமல் இருந்திருந்து அல்லது உயிர்கள் ஏதாவது மாட்டிருந்து தெளிவாகாமல் இருந்திருந்தவங்களுக்கு திடீர்னு ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டம் என்பது இந்த குருமங்கள யோகம் அஷ்டமத்தின பார்வை இடும்போது கிடைக்கும். 8, 10, 12 ஆகிய பார்வைகள் மூலமாக அவருடைய குரு பார்வை செலுத்துகிறார். ஏன் நேரடியாக 2ஆம் பாவத்திலிருந்து 8ஆம் பார்வை பார்த்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீண்ட காலமாக நோய் நொடிகளால் வேதனைப்பட்டிருந்தவங்களுக்கு அதிலிருந்து ஒரு பரிபூர்ணமான விடுதலை கிடைக்கக்கூடிய அளவுக்கு 6ஆம் பாவத்து மேலே பார்வை செலுத்துகிறார். 6ஆம் பாவம் கடன் சத்ரு ரோகருடன் ருணம்னு சொல்லக்கூடியது. ஆக ஏற்கனவே கடன்கள் நிறையப்பட்டிருந்து செய்யும் தொழிலோ லாபங்கள் அடைய முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த 4 கடன்களாகி வேதனைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே தனுசு ராசிக்கு நல்ல டைமும் நல்ல ஸ்பீடை குரு கேத்தோடு இணைந்து கோட்டீஸ்வர யோகம் கொடுத்து நல்ல செல்வாக்கு நிலை உயர்ந்திருக்கிறது, நல்ல யோக நிலை. பட் அதே நேரத்தில் இப்போ இந்த காலகட்டம் வந்து ஏன்னா குரு பகவான் 6ஆம் பார்வையாக நமக்கு பார்க்கும்போது குரு அப்போது சத்ரு ரோக ருணங்கள் கடன் தொந்தரவுகள்லேருந்து விடுதலை ஆகக்கூடிய அளவுக்கு நோய் நொடிகள்லேருந்து விடுதலை ஆகக்கூடிய அளவுக்கு ஏற்கனவே நம்ம கோர்ட்டு வழக்குகளை வெற்றி பெறாதிருந்த காலகட்டம் இப்போ இந்த அதிசார குரு பயிற்சி காலகட்டத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நிலை என்பதை ஏற்படும். அப்புறம் அஷ்டமத்தில் நோய்கள் எல்லாம் குணப்படுத்தும். அதுக்கப்புறம் தசமஸ்தானத்தில் விழுவுறதுனால 10ஆம் பாவத்தில் தொழிலில் ஒரு அப்பிரமித்தமான நன்மை, எதிர்பாராத யோகம், தனயோகம், தொழிலில் ஒரு மகத்தான முன்னேற்றம், உத்தியோகம் பெறக்கூடிய நிலை, செய்யும் தொழிலோ சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை பெற்று எதிர்பாராத ஒரு செல்வாக்கை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நிலை என்பது நமக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஆக குரு பார்வை மூலமாக சத்ரு கடன் தொல்லையிலிருந்து விடுதலை பண்ணி வர வேண்டிய சொத்துக்கள் வாங்கி தந்து தொழிலில் ஒரு மேன்மை கொடுத்தி அல்லது தொழில் இல்லாதவர்களுக்கு தொழிலை உருவாக்கி அல்லது உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு பதவி யோகங்களை கொடுத்து அல்லது பொது வாழ்வில் உள்ளவங்களுக்கு ஒரு பதவி யோகங்களை பதவி பட்டங்களை கொடுத்து அல்லது புது தொழில் செய்யக்கூடிய முயற்சிகள் உள்ளவங்களுக்கு அந்த தொழிலுக்கு தேவையான ஒரு கேபிட்டல் ஒரு முதலீடு ஏற்படுத்தி அந்த மாதிரி பல நன்மைகள் இந்த அதிசார குரு பயிற்சி என்பதை நமக்கு தனுசு ராசிக்கு தருகிறது. இந்த அதிசார குரு பயிற்சி என்றால் நிறைய பேர் இது ஒரு குரு பயிற்சிக்கு உண்டாகின பலன் கொடுக்குமான்னு நாங்கள் நினைப்பாங்க. ஆண்டு பலன்கள் குரு பகவான் முதன்மையான சுபக்கிரகர் எங்கிருந்தாலும்
ஒரு வருஷத்துக்கு கொடுக்கக்கூடிய பலனே வந்து அதிசார குரு பயிற்சி. அந்த அதுலேயும் மீனிங் இருக்கிறது. அதிசாரம் என்றால் வேகமான சுழற்சியில் குரு பகவான் அவர் இருக்கின்ற ராசியிலிருந்து முந்தைய ராசிக்கு நோக்கி செல்வது என்பதை. அதுபோலவே அவருடைய வேக சுழற்சியில் நமக்கு வந்து எதிர்பாராத யோகங்கள் பன்மடங்கு இந்த 3 மாதத்திலேயே அவர் தந்து விடுவார் என்றது அதனுடைய பொருளாகிறது. ஆக தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு மகத்தான நன்மை என்பது இந்த காலகட்டத்தில் காத்திருக்கிறது. ஆக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடலில் உள்ளவங்களுக்கு கடல்லேருந்து விடுபட்டு எதிர்பார்த்த இடத்துல பணம் கெடுத்து புது தொழில் ஆரம்பிக்கக்கூடியவர்களுக்கு எதிர்பாராத நன்மை. சொத்துக்களில் வந்து வராதிருந்து பூமியில் பணம் முடங்கி சொத்துக்களை விற்க முடியலன்னு வேதனைப்பட்டு இருந்தவங்களுக்கு சொத்து கிடைக்கக்கூடிய அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் தொழிலுக்காக பல இடங்களுக்கு கடன் வாங்கி தொழில் செய்ய முடியாமல் அல்ல தொழிலை எதிர்பாராத பல நஷ்டங்களை சந்தித்து அதன் மூலமாக வெற்றி பெற முடியாத நிலையில் இருக்கின்றவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழிலுக்கு தேவையான பணம் முதலீடு அவங்களுக்கு தேடி வந்து மேலும் மேலும் தொழிலை உயிர்க்கூடிய ஒரு அற்புதமான நிலை என்பதை இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு உறுதியாக தருகிறது என்பதை உறுதியாகிறது. சர்வேஜனா சுக்கினோபவன்.